அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் நம்ம தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்குது. நிறைய பேருக்கு இந்த COVID-19 பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த நோய் தொற்றில் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முத்ர பயிற்சிக்கு உண்டான ஒரு வீடியோவை நம்ம போன வாட்டி அப்லோட் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு மேலே கார்டு கொடுக்குறேன், அதில் முதல்ல வந்து செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துறதுக்கும் நுரையீரலோட கொள்ளளவை அதிகப்படுத்துறதுக்கும் உண்டான இன்னொரு முக்கியமான பயிற்சியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நாடி சுத்தி பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நாடி சுத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க உடனே பார்த்துடலாம். ஸோ இந்த பயிற்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரையில் கம்ஃபர்டபுளாக ஒன்றா ஏதோ ஒரு விரிப்பு விரித்து ஒரு சமணம் இட்ட நிலையில் நீங்கள் உட்காந்துக்கலாம், இல்லை வஜ்ராசனால் உட்காந்துக்கலாம், இல்லை உங்களுக்கு இப்படியெல்லாம் உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் சேரில் கூட உட்காந்துக்கலாம். கிராஸ் லெக்காக வச்சு சேரில் கூட முதுகு நேராக வச்சு உட்காந்துக்கணும். ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்கள் உங்களோட இடது கையில் வந்து சின் முத்ரா வச்சுக்கணும். உங்களோட கட்டைவரலும் ஆள்காட்டி வரலும் இந்த மாதிரி டிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். மற்ற மூணு வரலும் நேராக இருக்கணும். நான்கு வரலும் சேர்ந்து வச்சு உங்களுடைய முழங்கால் பகுதியில் வச்சுருக்கணும். உங்களோட வலது கையில் நாசிகர முத்ரா வச்சுருக்கணும். நாசிகர முத்ரா அப்படிங்கிறது உங்களோட ஆள்காட்டி வரலும் நடுவரலையும் மடக்கி இருக்கணும். கட்டைவரலும் மோதிர வரல் இந்த மாதிரி தூக்கியிருக்கணும். சுண்டு வரல் அப்படியே மேலே தூக்கியிருந்தால் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி இது வந்து நாசிகர முத்ரா. இந்த நாடி சுத்தி எப்படி பண்ணுன்னா உங்களுடைய மோதிர விரலால் ஆண்கள் எல்லாருமே உங்களுடைய மோதிர விரலால் இடது நாசியை அடைச்சி வலது நாசி வழியாக மூச்சை முழுசாக வெளியில் விடணும். திருப்பி அதுலேயே மூச்சை உள்ளுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கட்ட விரலால் வலது நாசி மூடி இடது நாசி திறந்து இடது நாசியில் மூச்சை முழுசாக வெளியில் விட்டு திருப்பி அதுலேயே உள்ளுக்கணும். திருப்பி லெஃப்ட் நாசி க்ளோஸ் பண்ணி ரைட்டில் வெளியில் விட்டு உள்ளுக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும். இப்படி பண்ணும்போது மூச்சு வந்து எந்தளவுக்கு ரொம்ப மெதுவாக மென்மையாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மெதுவாக மென்மையாக பண்ணணும். ஸோ நீங்கள் இதை எந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட நுரையீரலோட கொள்ளளவு அதிகப்படும். ஆக்சிஜனோட அளவு நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் பலன் கிடையாதுங்க. இந்த நாடி சுத்தி பண்ணுறதுனால பல விதமான பலன்கள் இருக்குது. இது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய மூளை செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், உங்களுடைய மனம் குழப்பமான நிலையில் இருக்கிறது வந்து ஒரு செட்டிலான ஒரு நிலைக்கு வரும். பயம் பதற்றம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஈஸியாக நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது நம்மளால் வெளியில் வந்துட முடியும். ஸோ இதை ஒரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உங்கள் லெஃப்ட் நாஸ்டில் இந்த மாதிரி சரி உங்களுடைய இடது கையில் சின் முத்ரா வச்சு உள்ளங்கை மேல் முகமாக முழங்கால் மேலே வச்சுக்கணும். வலது கையில் நாசிகர முத்ரா வச்சுக்கணும். இப்போது ஆண்கள் வலது நாசி வழியாக ஆரம்பிக்கணும், பெண்கள் இடது நாசி வழியாக ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வலது நாசி வழியாக எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுற பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறது வலது நாசி வழியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிக்கிறதும் வலது நாசி வழியாக தான் முடிக்கணும். பெண்கள் இடது நாசி வழியாக ஆரம்பிச்சிங்கன்னா இடது நாசி வழியாக தான் முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நாடி சுத்தி ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி நம்ம குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கிறத நீங்கள் உண்மையாலுமே ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்குள்ள மூச்சு பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்மளோட நுரையீரலோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப நம்ம அதிகமாக பயன்படுத்தாதனால நம்ம மூச்சை முழுசாக உள்ளெழுத்து மெதுவாக வெளியில் விடும்போது என்ன ஆகும்னா காற்று
பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பயந்துக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா முத்ராவை ரிலீஸ் பண்ணி ஒரு லாங் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த நாடி சுத்தி பயிற்சியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாகவே உங்களுடைய நுரையீரல் கொள்ளளவையும் அதிகப்படுத்திக்க முடியும், ஆக்சிஜனோட அளவையும் அதிகப்படுத்திக்க முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி. இதை நீங்கள் முறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த கொரோனா நோய்க்காக நம்ம எந்த ஒரு விதத்துலேயுமே பயந்துக்காமல் மனதைரியத்தோடு, நம்மளுக்கு வந்து அந்த நோய் தொற்றுதல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு முழு நம்பிக்கையோடு, நான் முழு ஆரோக்கியமாக வெளியில் வரப்போகிறேன் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த நோயை எதிர்கொள்ளும்போது நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம அந்த நோய் தொற்றுலேருந்து வெளியில் வந்துட முடியும். எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு பாதிப்பு தான் வரணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அதிகப்படியான இறப்புகள் நிகழுது இல்லைங்களா. நம்ம செய்தி பார்க்கும்போது அதிகப்படியான பேர் வந்து இறந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்கும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஸோ நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கோம், மனசு நல்ல விதமாக வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராது. நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முழுவதுமே நம்பிக்கை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே நகர்த்திட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நம்பிக்கையை எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கொஞ்சம் கூட தளர விடாமல் முழு நம்பிக்கையோட முழு உத்வாகத்தோட முழு சுறுசுறுப்போட நம்ம இந்த விஷயத்தை அணுகும்போது கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் தான் கிடைக்கும். இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிற்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். இந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷன் நம்மளுக்கு பல விதமான புரிதல்களை கொடுத்துட்ருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பை நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்ம மனசை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ கூட நம்ம புரிஞ்சுக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நல்லா தெளிவாக இருந்துக்குங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம கடந்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் உடம்பளவில் ஏதாவது ஒரு பயிற்சிகளை கண்டிப்பாக தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. உங்கள் மனசை நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். யோகா தியானங்களில் அதிகப்படியான நேரங்களை செலவு பண்ணுங்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நம்மளை பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சு நம்ம வாழலாம். நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக வச்சுக்கலாம். மேலும் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள் இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கட்டும். மேலும் உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.